எந்த விதமான கொள்கையில வேறுபட்டதுனால அவங்கள நீங்க கட்சியில இருந்து வெளியே தள்ளினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்பொழுது வேறுபடுகிறது அப்பொழுது மாறுபடுகிறது, அவ்வளவுதானே. அவர் மத்திய அரசுக்கு காவடி தூக்குகிறார், அடிமையாக இருக்கிறார், இதெல்லாம் வதந்திகளை உங்கள் மாதிரி ஊடகங்களும் அது இப்போ சில கட்சிகளும் செய்யக்கூடிய நிலையில் சொல்லுது. ஒரு நம் மாநிலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து அதே ஆண்டு அதை நடைமுறை கொண்டு வந்தது இந்தியாவில் வேறு எந்த நம் மாநிலம் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ஒதுக்கீடு என்று கொண்டு வந்து 7.5% கொண்டு வந்து 435 மாணவர்கள் இன்று படிப்பதற்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது அடிமையாட்சியா? அவர் ஒரு விவசாயி என்பதற்கு இலக்கணம் தான் வேளாண்மை பாதுகாப்பு மண்டலம் என்பதை கொண்டு வந்திருக்கிறார். மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது களம் நிகழ்ச்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் செய்தி தொடர்பாளருமான திரு சமரசம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நிச்சயமான ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் நோக்கில் அவரை இந்நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமா? நல்லா இருக்கிற உங்களுடைய நல்வாழ்த்துக்களால். தேர்தல் நேரம் இப்போ நெருங்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் இது. அப்படி இருக்கையில் சசிகலாவின் விடுதலை அப்படிங்கிறது வந்து அதிமுக கட்சியில் எந்த விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? அவருடைய வருகை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதுவும் செய்யாது. அவர் இதுவெல்லாம் உள்ளே இருந்தார், இப்போ வராரு, அவர் இருந்து பார்க்குறாரு. ஆகவே அதற்கும் அதிமுக கழகத்திற்கும் எந்த விதமான அவரால் எந்த சாதாரணமும் இல்லை. இல்லை, கட்சியும் கொள்கையும் அவங்களுக்கும் வந்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு தான் நாங்களும் செயல்படுறோம். குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்கள வந்து நீங்கள் வெளியே தள்ளிட்டதுனால அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் வந்து வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தினகரன் வந்து தற்காலிகமாக அமமுக அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கியதாகவும் இப்போ சசிகலா அவர்கள் வந்து வருகை புரிந்ததுனால கண்டிப்பாக வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? உங்கள் கேள்வியை புரிஞ்சுக்கினேன். நான் சொல்கிறேங்க, அதிமுக கழகம் என்பதிலிருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஏற்படுத்தி கொண்டால் அதிமுக கழகத்திற்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் வேறுபாடு இருக்கிறதா இல்லையா? அதுக்கு மட்டும் நீங்களே பதில் சொல்லுங்க. இல்ல, வேறுபாடு இருக்குதா இல்லீங்களா அதுக்கு மட்டும் சொல்லுங்க. வேறுபாடு நிச்சயமா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தொண்டர்கள் வந்து கலைந்து போயிடக்கூடாது, கட்சியினுடைய ஸ்திரத்தன்மை வந்து கலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் தொண்டர்களை வந்து சேமித்து வைக்கணும், வேற கட்சியில வந்து சிதறி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் அப்படி ஒரு தற்காலிகமா ஒரு விஷயத்த தொடங்கினதாகவும் கண்டிப்பா இப்ப திருப்பி அதிமுகவை கைப்பற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு அறைக்கூவல் தான் வந்து தினகரன் தரப்புல வந்து முன்னெடுத்து வைக்கப்படுது. அது இல்ல, இப்போ கேள்வி அதுக்கு மேல பேச வேண்டியதில்லை. ஆர்கே நகர் தேர்தல், முதல்ல ஒரு கட்சி சார்பில் நிற்கிறோம், இவ நாங்கள் எல்லாருமே போய் இவர் ஆதரிக்கிறோம். ரெட்டை இலை வந்த பிற்பாடு நாங்கள் ரெட்டைக்கு வந்துட்டோம், இவர் அதற்கு பிறகும் போய் நிற்கிறார். அப்போ அவர் நம்மோடு இருக்கிறாரா வேறுபட்டு போய் விட்டாரா? இல்லை, நீங்கள் அவங்கள விளக்கினதுனால தானே அவங்க வேறுபட்டு செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்கு விளக்கி வந்தால் விளக்க வேண்டியது தானேங்க. நீங்கள் எந்த நீங்கள் இரண்யன் பிரகல்நாதன் ஒருத்தர் தான், அப்பம் மகன்தான், ஆனால் ரெண்டு பேர் ஒரு கொள்கையா? ராவணன் விபீஷ்ணன் அண்ணன் தம்பி தான், ரெண்டு ஒன்றா? எப்பொழுது வேறுபடுகிறது அப்பொழுது மாறுபடுகிறது, அவ்வளவுதானே. சரி, எந்த விதமான கொள்கையில் வேறுபட்டதுனால அவங்கள நீங்கள் கட்சியிலிருந்து வெளியே தள்ளினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, அவங்க வெளியே தள்ளணுமா இல்லை வெளியே போனாங்களா, ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்திலேயே போயிடுறாங்க. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்குது, வழிபாடு இருக்குது. அந்த கொள்கை வழியே போகிறவங்க கடைசிகளிலும் பயணம் செய்கிறாங்க, அந்த கொள்கை தவறுனவங்க போயிடுறாங்க, அவ்வளோதானே தவிர அதில் வேறு ஒரு பிரச்சனை. ரொம்ப வெரி வெரி சிம்பிள். சரி, ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு பேட்டிக்கு வந்து கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, A2 சசிகலா வந்து கட்சி வந்து புறக்கணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குற்றவாளியாக அக்யூஸ் நம்பர் 2 சசிகலா கருதப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது A1 தலைமையில் மட்டும் ஆட்சி வந்து தொடர்ந்து நடைபெறலாமா? A1 வந்து குற்றவாளியை நிரூபிக்கலை, அவங்க உயிர் இருக்கிறவெல்லாம். A2 வந்து அதுக்கப்புறம் குற்றவாளி நிரூபிக்கிறாங்க. இல்லை, A1 அப்படிங்கிறது வந்து அவங்க உயிர் இறந்துட்டதுனால அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை கிடைக்கல. உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க A1 தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா? நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? A1 உயிரோடு இருந்தால் இந்த தீர்ப்பே வந்திருக்காதுன்னு நான் சொல்கிறேன்.
அப்போ அவங்க ஏ ஒன்னா அவங்க வந்து குற்றவாளி குண்டில் நிறுத்தப்படலை அப்படின்னா கண்டிப்பாக சசிகலா அவர்களும் இந்த குற்றவாளி ஏ டூ அப்படிங்கிற ஒரு பெயர் அவங்களுக்கு கிடச்சிருக்காது இல்லையா? இல்லைங்க, நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது. சில பேர் வந்து இங்கேருந்து போனால், நான் எங்கள் எம்ஜிஆர் காலத்தில் ஒன்று நடந்துச்சு, எம்ஜிஆர் ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்துச்சு, அது இந்த ஃப்ளைட்டில் போகிறது அப்படின்னு இருந்துச்சு. அவர் அந்த ஃப்ளைட்டு கடைசி நேரத்தில் போகலன்னு நின்றுட்டார். அந்த போன ஃப்ளைட்டு பற்றி எரிஞ்சிடுச்சு. இங்கே கேள்வி கேட்குறாங்க, ஐயோ தலைவர் போயிருந்தாலும் பற்றி எரிஞ்சிட்ருக்குமேன்னார். அதுக்கு இன்னொருத்தர் பக்கம் பதில் சொன்னார், இவர் போயிருந்தால் அது பற்றியே எரிஞ்சிருக்காது, ஒழுங்காக பாதுகாப்பாக போய் சேர்ந்துருக்கோன்னார். நடக்காத ஒன்றே கற்பனையாக சொல்கிறது, நடந்தது கேளுங்க பதில் சொல்கிறேன். நடக்காததுக்கு கேட்குறதுக்கு விதவிதமான பதில் வினோதமாக வரும். நீங்கள் இந்த அம்மா இருக்கும்போது நிரபராதியாக குற்றவாளியா, அவங்க இறக்கும்போது நிரபராதியாக குற்றவாளியா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நிரபராதி, அவ்வளோதான். அதற்கு பிறகு இந்த தீர்ப்பே வந்திருக்காதுங்க. அம்மா இருந்திருந்தா லைஃபுக்கு தள்ளி போட்டிருப்பாங்க. எத்தனை வழக்கு அப்படி இல்லை, அந்த அம்மா உள்ளே போகணுன்னு யாரும் நினச்சாங்க, செஞ்சாங்க, அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க போய் அனுபவிச்சுட்டு வந்தாங்க, அது வேறு விஷயம். ஆகவே ஏட்டு குற்றவாளி என்று நிரூபணம் பண்ணி தண்டனை அனுபவித்த காரணத்தினால் ஏவன் குற்றவாளி தானே என்று கேட்பது மதியுகம் அல்ல. இருக்கும்போது இல்லை, அதான் கேள்வி. நடந்தது சொல்லணும், வதந்திகளை பேச வேண்டியதில்லை. அப்படி இருக்கும்பொழுது சசிகலா அவர்கள் வந்து ஒரு 20 மணி நேர பயணம் வந்து மேற்கொண்டாங்க பெங்களூர்லேருந்து தமிழகம் வரும்போது. அப்போது இடையில் வந்து வண்டி வாகனம் வந்து மாற்றி வேற ஒரு வண்டியில் வந்தாங்க, இந்த கொடி பிரச்சனை சம்மந்தமாக. அப்படி இருக்கும்போது சம்பங்கி அப்படிங்கிறவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தின் உறுப்பினர் வந்து அவருடைய கார் வந்து அவங்களுடைய பிரயாணத்துக்காக கொடுத்தார். அவரை வந்து அன்னிக்கே வந்து கட்சியை விட்டு தூக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்பொழுது இதே கட்சியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் வந்து சசிகலா வரவேற்புக்கு வந்து அவர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. ஓகே, அவங்களுடைய வருகையை வந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது தொண்டர்களுக்கு ஒரு நியதி, கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நியதியா? எல்லோருக்கும் சமநீதி தான். இந்த ஆட்சி, இந்த கட்சி, அங்கே எடுக்கிற முடிவு எதுவும் சமமாகவே இருக்கும். நீங்கள் கேட்குற கேள்வி, ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளருடைய மகன் ஒரு வெளியே அவருக்கு அந்த அம்மாவை வரவேற்று ஒரு இது, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. வந்து அமைதியாக தன்னாக நீங்கள் ஒரு அற வாழ்க்கையை வாழ்வார்கள்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அரசியலுக்கு வாங்க, எதனா பண்ணுங்க, நாங்கள் சொல்ல அதை படிச்சுட்டு முழுமையாக என்னிடம் எதனாலும் கேள்வி கேளுங்க. அவர் அப்படி சொல்லலை. அவர் வந்து ஒரு பொதுவாக அறிக்கை, அவர் நீங்கள் ஒரு குழந்தை பிறந்த ஒரு மகர ராஜா வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, அவங்க மனதில் இருக்கிறத சொல்கிறாங்க. அதுபோல் இந்த அம்மையார் 5 வருட காலம் 4 ஆண்டு காலத்துக்கு மேலே சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரும் பொழுது இவர் வந்து ஒரு அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறார். அந்த வரவேற்பு, உங்கள் வருகை நல்வரவாக, நீங்கள் வந்து எதிர்காலத்தில் அற வாழ்க்கை அன்பு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்ந்து இந்த நாட்டிற்கு வழிகாட்டியாக இருங்கள்னு அதில் சொல்லியிருக்கிறார். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தான், ஏகோபித்த மனதோடு தான் திரு எடப்பாடி அவர்களை வந்து அரசு கட்டில் அமர வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார் எடப்பாடி அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அது உண்மையா இல்லை, அவர் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது, அவர் வந்து தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 18 பேர் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்தாங்க. இல்லை, எங்களுக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ அது உண்மையா இல்லை, எல்லாரும் ஒருங்கிணைந்து சேர்ந்து எடப்பாடி அவர்களை வந்து முன்னிறுத்தி கழகத்தில் வந்து உட்கார வச்சிங்களா? ரெண்டும் உண்மை. இவர்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் தான் முதல்வர் என்று சொன்னதும் உண்மை. முதல்வராக இருக்கின்ற பொழுது அந்த முதல்வர் ஸ்தானத்தை எப்படியாவது பிடிக்குன்னு சில 5ஆம் படைகள் என்றோ புல்லுருவிகள் என்றோ அதுக்கு எந்த பெயராவது வச்சுக்கலாம், அவர்கள் திட்டமிட்டு அதிலிருந்து சட்டமன்ற உறுப்பு பிரித்தார்கள். அப்படி 18 பேர் பிரிந்து போய் நீதிமன்றம், தேர்தல், இன்ன பிற எல்லாம் ஈடுபட்டு கடைசியில் அவர்கள் வெளியே வந்தது தான் செல்லாது, மீண்டும் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க முடியாது என்று போனதும் உண்மை. இப்பொழுது அவர்கள் எங்கே எங்கே பகைவனிடத்திலோ எதிரி இடத்திலோ அங்கங்கே போய் புகுந்து கொண்டார்கள், அவ்வளவுதான். எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு விவசாயி, அதனால் வேளாண் சட்டத்தை வந்து நான் ஆதரிக்கிறேன், இதில் வந்து நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நலத்திட்டங்கள் என்னன்னு மக்கள்கிட்ட சரியான புரிதல் இல்லையா, இல்லை தமிழக அரசு அது புரிய வைக்க தவறுதான்? நீங்கள் நான் ஒரு அடிப்படை விவசாயி, இங்கே உங்களிடம் உட்காரும் பொழுது இப்படி இருக்கிறேன்னே தவிர எனக்கு பேசிக் விவசாயம்தான். எனக்கு ஏறு ஓட்டமும் தெரியும், கார் ஓட்டமும் தெரியும்,
ஏன்னா நாங்கள் வெத்தலை தோட்டம் போட்டிருந்தோம், எட்டு மெட்டு ஏன் ஏறி கொடி இறக்கவும் தெரியும், அண்ட கடிக்கவும் தெரியும், குழிப்பறிக்கவும் தெரியும், அது மூடவும் தெரியும். இப்படி வாழ்ந்தவன் இன்றைக்கு எனக்கு அந்த தொழில் இருக்கிறது, நம்பர் ஒன். ரெண்டாவது, அவர் ஒரு விவசாயி என்பதற்கு இலக்கணம்தான் கால்நடை பூங்கா கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு விவசாயி என்பதற்கு இலக்கணம்தான் வேளாண்மை பாதுகாப்பு மண்டலம் என்பதை கொண்டு வந்திருக்கிறார். அவர் விவசாயி என்பதற்கு இலக்கணம்தான் ஒரு குடிமராமத்து பணி என்பதை கொண்டு வந்து வெயில் காலத்திலே வாடி விடாமல் தேங்கி விடாமல் நீரின் ஆழம் மண்ணில் கீழே போய்விடாமல் நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்து இன்றைய தினம் தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் குடிமராமத்து பணி காரணத்தினால் நீர் உயர்ந்திருக்கிறது. நீர் மட்டம் மத்திய இதை பார்த்தீங்கன்னா முன்னாங்கன்னா ரெண்டு கிணறு விட்டு ரெண்டு மோட்ரு வச்சு தண்ணி எடுக்கணும்னு இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு கிணறு ஒரு மோட்ரு இருந்தால் போதுன்ற நிலைமைக்கு வந்துடுச்சு. நீங்கள் போய் நேரடியாக பார்க்கலாம், யாராவது சந்தேகம் இருக்கு கேட்டால் அவர்கள் அழைத்து சென்று காட்டுவதற்கு நான் தயார். ஆகவே அந்த அடிப்படையில் காவேரி என்று சொன்னால் ஒட்டகம் போகிற நிலையில் இருந்துச்சு, பேர் இருந்துச்சு காவேரி சோழன் காலத்தில் இருந்த மாதிரி. ஆனால் கருணாநிதி காலத்தில் அவர் கைவிட்ட காரணத்தினால், காவேரி பேர் தலையிடாமல் அதை ஒத்துக்கொள்ளாமல் விட்ட காரணத்தினால் தண்ணியே வராமல் போய் மணல் மேடாகி ஒட்டகம்தான் பயணம் செய்ய வேண்டும் ஒட்டகத்தின்ற நிலை இருந்தது. எடப்பாடியார் வந்து இன்றைய தினம் அந்த காவேரி தண்ணீரை முறையாக பெற்று அது சென்று எப்பொழுதும் தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையில் வந்து படகு செல்லக்கூடிய நிலையில் ஆற்றிலே இருக்கிறது. இது வேண்டுமானால் யார் வேண்டுமானாலும் கேட்கட்டும், அவர்கள் நேரில் அழைத்து சென்று நிரூபிக்க நான் தயார். நீர் மேலாண்மை கொண்டு வந்தாரு, பயிர்களை பாதுகாத்தாரு எல்லாம் சொல்றீங்க. அந்த பயிர் வளர்ந்து அறுவடை செய்யும் பொழுது விவசாயி தன்னுடைய விளைபொருளுக்கு தானே விலை நிர்ணயம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சட்டங்கள் தான் இந்த புதிய வேளாண் சட்ட திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட இந்த சட்டம் மறைமுகமாக கார்பரேட்டுகளுக்கு கைக்கூலியாக தான் செயல்படும் ஒரு சட்டமாக தான் மக்கள் தரப்பில் பார்க்கப்படுது. இன்றளவும் கூட அதுக்கு எதிராக தான் போராட்டங்கள் தொடர்ந்து 67 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்றுருக்கு. இதில் அரசு தரப்பில் இது முழுமையான பாதுகாப்பான சட்டம், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இன்றளவும் கூட இயற்றப்படலை. அரசு தரப்பில் இதுக்கான பொதுவான விளக்கம் மத்திய அரசு தரப்பில் கொடுக்கப்படலை. அப்படி இருக்கும் பொழுது மாநில அரசாகிய நீங்கள் இதை ஆதரித்து ஒரு அங்கீகரித்து பேசக்கூடிய நிகழ்வை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? அதாவது இந்திய துணைக்கண்டத்திலேயே தமிழ்நாட்டில்தான் ஒரு விவசாயி விளைந்து விளைபொருளை உடனே விற்று பார்க்குவதற்கு பெறுவதற்குரிய பணம் உரிய மரியாதை அதற்குரிய நிலை கிடைக்காவிட்டால் அந்த பொருளை கொண்டு போய் மார்க்கெட்டிங் சொசைட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஒன்றியத்திலும் இருக்கிற எல்லா யூனியன்லையும் அதில் கொண்டு போய் வச்சுட்டு பணம் வாங்கிக்கலாம். அது மீது எப்பொழுது நல்ல விலை கிடைக்கிறதோ அப்பொழுது விற்று அந்த பணத்தை போக மீதி பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாடு, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் அந்த நிலை இல்லை, நம்பர் ஒன். நம்பர் டூ, ஒரு விவசாயிக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன கடன் கொடுக்க முடியும், என்னென்ன உதவி செய்ய முடியும், எந்தெந்த வகையிலே அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்பதையெல்லாம் தமிழ்நாடு ஏற்கனவே செய்துவிட்டது. இந்திய துணைக்கண்டத்திலேயே தமிழ்நாடு தான் சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே சுய ஆட்சி நடத்தி காட்டியது, அது நீதி கட்சி ஆட்சி. அந்த நீதி கட்சி ஆட்சியிலே எல்லாவற்றிற்கும் விமோசனம் தேடி இருக்கிறார்கள், எல்லாவற்றிற்கும் அதுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே வந்தது தான் இன்று இருக்கக்கூடிய ஆட்சி. ஆகவே தமிழ்நாட்டில் விவசாயிக்கு எந்த பயப்பிரச்சனையும் இல்லை. பஞ்சாபை போல மற்ற மாநிலங்களைப் போல விளையக்கூடியவன் யாரோ ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருந்து அவன் அதற்கு விலை நிர்ணயம் செய்து அவன் கேட்கக்கூடிய விலைக்கு அவனுக்கு கொடுத்து அவன் அது விலை நிர்ணயம் செய்து விற்கிறான் என்ற நிலை தமிழ்நாட்டில் இல்லை. ஆகவே ஏற்கனவே இப்பொழுது 3 சட்டங்கள் மத்திய அரசு என்னென்ன காரணத்திற்காக கொண்டு வந்திருக்கிறதோ இதையெல்லாம் நாம் எப்பொழுதோ முடிவு செய்து தமிழ்நாட்டில் விவசாயியின் பாதுகாவலனாக இது இருக்கிறது என்பது உண்மை, உண்மை, உண்மை. இதில் ஏதாவது குற்றம் இருந்தால் எந்த இடத்துல என்ன கேள்வி கேட்கலாம்? இங்கு இருக்கக்கூடிய விவசாயி யாராவது பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன கேள்வி கேட்கலாம், நாங்கள் அங்கே பதில் சொல்ல தயார். இப்போ வந்து சமீப காலமாக வந்து வெற்றி நடை போடும் தமிழகம் அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள்லாம் ஊடகங்களில் எங்களால் பார்க்க முடியுது. இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்திய அளவில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை தமிழகத்தில் வந்து இரண்டாம் இடம் தான் வந்து தமிழகம் வந்து இரண்டாம் இடம் வகிக்கிறது.
உயிரிழப்புகளின் எண்ணிக்கையில். அப்போது இன்னும் கொஞ்சம் துரிதமாக தமிழக அரசு செயல்பட்டு இருக்கலாமா, செயல்படாமல் முடங்கி விட்டதா அப்படிங்கிறது உங்கள் கேள்வி. கொரோனா காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் மிக மிக அதிக அளவில் பரிசோதனை செய்த மாநிலம் தமிழ்நாடு. உலக இந்திய துணைக்கண்டத்தில் அதற்கு வேண்டிய எல்லா விதமான உதவிகளையும் செய்து பணம் பெறாமல் பல்வேறு வகையில் இல்லாமல் அரசே பொறுப்பேற்று கொண்டு செய்திருக்கின்ற நாடு தமிழ்நாடு. நீங்கள் 254 மேற்பட்ட ஒரு நிலைகளை அது செக் பண்ணுறது டெஸ்டிங் அப்படிங்கிறது தனியாரும் மற்ற அரசாங்கமும் சேர்ந்து நடத்தியிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அந்த அடிப்படையில் பாதுகாப்பு, அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு என்பது உணவால் மாறுபட்டது மற்ற எல்லா மாநிலத்தை விட. அறுசுவை என்றது எந்த மாநிலத்தில் இருக்குது? வேறு தென்மாநிலத்தில் பாருங்க, நீ அது கூட ஆந்திரக்க இந்த சைடு இருக்குமே தவிர வடநாட்டில் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதுபோக அங்கே ஒரு சுவை தான், இங்கே தான் அறுசுவை, அங்கே ஒரு சுவை இரு சுவை மேலே போயிடும். இப்போ பலர் பல காரணத்தெல்லாம் எடுத்துக்கிறார். ஆகவே பால் கொடுக்கறதுலேருந்து தான் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு இருக்குது. தாய்ப்பால் தான் அதனை எதிர்க்கிறது, நோய் வராமல் தடுக்கிறது, தன்னுடைய உடலை பாதுகாக்கிறது, நல்வாழ்வு தருகிறது என்பதை சொல்லி செய்த அரசு அம்மாவின் அரசு இந்த தமிழ்நாடு அரசு தான். ஆகவே எந்த நோய் வந்து எப்படி தாக்கினாலும் அது அப்படியே திரும்பி போகக்கூடிய வகையில் எதிர்ப்பு சக்தியை, அதாவது இம்யூனிட்டி பவர் அப்படி என்பதை மிகப்பெரிய அளவில் கொண்டிருக்கும் நாடாக தமிழ்நாடு இருக்கிறது. இன்றைய தினம் இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்பது தமிழ்நாடு என்ற பெயர் பெற்றிருக்கிறது. ஆகவே இதில் வேறு பேச்சுக்கே இடமில்லை. சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவும் நிச்சயமா வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் செயல்படும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனாலும் முத்தலாக், சிஏஏ போன்ற சட்டங்களை வந்து நீங்க வாக்களிச்சு அதுக்கு அக்செப்டபிள் தெரிவிச்சு அதை வந்து இன்றைக்கு சட்டமா ஏற்றப்பட்டிருக்கு. எந்த வகையில நீங்க சிறுபான்மையினருக்கு ஆதரவு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? நீங்க அற்புதமான கேள்வி கேட்டீங்க. இந்த கேள்வியினால் பாதித்த மாநிலங்களில் இது ஏற்றுக்குன்னு தான் ஓட்டு போட்டு அந்த கட்சியை ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்க. இது முஸ்லீம்களே இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதிலும் பார்த்தீங்கன்னா அது வரவேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த முத்தலாக் சட்டம் அநீதியான சட்டம், பல்வகையில் அது உதவாத சட்டம், அது பல்வேறு வகையில் ஏமாற்று சட்டம், நல்லதற்காக கொண்டு வந்தார்கள். அது திசை மாறி போச்சு, அதனால் அவர்கள் மிக மிக பாதிக்கிறோம், இதுக்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா என்று முஸ்லீம் பெண்கள், முஸ்லீம் சமுதாயத்தினரெல்லாம் அதற்கு பல்வேறு வேண்டுகோளை வைத்து கொண்டு வரப்பட்டது தானே தவிர வேறு அல்ல. அதிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். அதை பயன்படுத்தி பல்வேறு வகையில் பெண்களை சீரழித்த குடும்பம் எது அந்த முஸ்லீம்களே என்பதெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்தால், படித்தால், உணர்ந்தால் தெரியும். ஆகவே அதை தவறான முறையிலே பயன்படுத்தினார்கள். அதை ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டு வந்த சட்டமே அதுவே தவிர அவர்களை கொச்சைப்படுத்துவதற்காகவோ வேறு அல்ல என்பது இன்றைய உலக நிலை. பாஜக அரசின் திட்டங்களை பொதுவாக சொல்லணும்னா, நடுவண் அரசின் திட்டங்களை செயல்முறைப்படுத்தவே அதிமுக அரசு இங்கே செயல்படுகிறது என்று ஒரு நிலைப்பாடு மக்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம், எடப்பாடியார் தன் அவர் சேவகம் செய்கிறார், அவர் துணை போகிறார், அவர் மத்திய அரசுக்கு காவடி தூக்குகிறார், அடிமையாக இருக்கிறார், இதெல்லாம் வதந்திகளை உங்கள் மாதிரி ஊடகங்களும் அது இப்போ சில கட்சிகளும் செய்யக்கூடிய நிலையில் சொல்லுது. நான் கேட்குறேன், ஒரு நம் மாநிலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து அதே ஆண்டு அதை நடைமுறை கொண்டு வந்தது இந்தியாவில் வேறு எந்த மாநிலம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பர் ஒன். நம்பர் டூ, 7.5% இந்த நீட் தேர்வுக்காக பாதிக்கப்பட்டார்கள்னா 4 அதுக்கு போன மாதம் போன வருஷம் போனவங்க நீட் தேர்வு, அதை என்ன ஒரு தீர்ப்பு, ஒரு அதுக்கு ஒரு முறை திருப்பு முனை கொண்டு வரணும், ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அதை எதிர்க்கிறோம், அது எதிர்த்து முறியடித்து மக்களை காப்பாற்றணும்னா வேறு வழியை தேடுறோம். அந்த வகையை உருவாக்கி இந்திய துணைக்கண்டத்திலேயே உள்ஒதுக்கீடு என்று கொண்டு வந்து 7.5% கொண்டு வந்து 435 மாணவர்கள் இன்று படிப்பதற்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது அடிமையாட்சியா? இந்த மாதிரி வேறு எந்த மாநிலத்திலாவது யாராவது கொண்டு வந்திருக்கிறார்களா? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனை, இதுவரெல்லாம் தீராத பிரச்சனையை காங்கிரஸ் ஆண்டிருக்குது, திமுக ஆண்டிருக்குது, யார் யாரோ ஆண்டிருக்காங்க, தீராத பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தது நாம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா
கருணாநிதி ஆட்சியில் மின்சாரத்தில் 18 மணி நேரம் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி அம்மாவின் அரசு, எடப்பாடி அரசு சொல்ல முடியுமா எவ்வளவு தேவையோ மின் அந்த அளவுக்கே கூட நாங்கள் பல இடத்துல செய்கிறோம், நாங்கள் கூடுதலாக வேண்டாம் என்று. இன்னும் விட்டால் இன்னும் நிறைய செய்ய முடியுன்ற அளவுக்கு கொரோனா காலத்தில் கூட உலக முதலீட்டாளருடைய பணத்தை வரவழைத்து ஒரு புதிய புதிய தொழில்களை உருவாக்கியது தமிழ்நாடு அரசு, மறுக்க முடியுமா? எந்த அடிப்படையில் இந்த மாநிலம் தவறி போயிருக்கிறது, குறைந்திருக்கிறது, மற்றவர்கள் இது தாழ்ந்து போயிருக்கிறது, இதுக்கு பெயர் மத்திய அரசோடு நாங்கள் அடிமையாக இருக்கிறோமா? இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் எத்தனை சீட்டு கொடுத்தோம் பாஜகவுக்கு சொல்லுங்கள். இங்கே எடப்பாடியார் தலைவராக மோடி தலைவரா தமிழ்நாட்டுக்கு? எடப்பாடியார் தான் தலைமை, ஒத்துக்கிறேன் நான். நீட்டு நாள் தோல்வி அடைந்த மாணவர்களின் மரணங்கள் நிறைய இன்றளவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படின்னு இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு தமிழக அரசு நீட் பயிற்சிக்கு உண்டான கல்வி அமைப்புகளை உருவாக்கி இருக்கு? நீட் பயிற்சிக்கு வேண்டிய தனித்தனி வகையில எந்த அளவிற்கு பயிற்சி பெற வேண்டுமோ, அதற்கு பாதுகாப்பு எப்படியெல்லாம் தர வேண்டுமோ, அது அத்தனையும் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அது தவிர அது வல்லாது 7.5% கொண்டு வந்து அந்த ஏழைகளை, இல்லாதவர்களை, கிராமத்துக்காரர்கள் எல்லாம் மருத்துவம் படிப்பதற்கு வேண்டிய வழிவகை செய்து 435 பேர் இந்த ஆண்டு சென்றிருக்கிறார்கள். இது மறுக்க முடியுமா? வேறு எந்த மாநிலத்திலும் நடந்திருக்கிறதா? எதிர்ப்பவர் நீங்கள், எதிரி வந்து என் நண்பனாகவே முடியாது. எதிரி நண்பனானா தூக்கம் வராது, நண்பன் எதிரியானா இதுவே இருக்காது, அமைதியே இருக்காது. இதுதான் உலகம். ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அண்ணா, எம்ஜிஆர் புரட்சி தலைவர், புரட்சி இது தலைவி அம்மா, அந்த வழியிலே இன்று ஏபிஎஸ் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரிந்த வகையில் எங்கள் தலைவர்கள் எங்களுக்கு என்ன என்ன சொல்லி சென்றார்களோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறோம், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் முன்ன சொன்னீங்க அம்மா காலத்தில் கூட அவங்க ஏற்றுக்கலை, நீங்கள் எப்படி அது ஏற்றுக்குனீங்கன்ட்டு. மின்துறைக்கு கூட அவங்க ஏற்றுக்கலைன்னு போராடிக்கும். மக்களை காப்பாற்றுவது யார்? மக்களுக்கு வேண்டிய மின்சாரத்தை கொடுப்பது யார்? அது செய்வதற்கு என்ன வழி தேவை? அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து எந்த வகையிலும், இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தான் 100 யூனிட் மின்சார் உங்கள் வீட்டுக்குள்ளே வருது உங்களை அறியாமலே, மறுக்க முடியுமா? நீங்கள் எந்த கட்சியாவது இருங்க, மின்சாரத்தில் இருக்கக்கூடியதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்கக்கூடிய சப்ளையில் 100 யூனிட் இது குறைச்சி தான் கணக்கு போடுறாங்க, மறுக்க முடியுமா? ஆள் கருணாநிதி வீட்டு, ஸ்டாலின் வீடு உள்பட. அது மட்டுமல்ல, விவசாயத்துக்கு கரண்ட்டே சார்ஜே இல்லை, அது மறுக்க முடியுமா? எந்தெந்த துறைக்கு எந்தெந்த அளவுக்கு குறைக்க முடியும், அது அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று, சிறு தொழில், பெருத்தொழில் எல்லாவற்றிற்கும் நிலை வைத்து மிக அருமையான அளவில் நடை போட்டு இன்றைய தினம் நம்முடைய தேவை போக மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மின்சாரம் இருக்கிறது. இது வரவேற்பீங்களா எதிர்ப்பீங்களா? ஆகவே நீங்கள் சொல்வதெல்லாம் எதிர்கட்சி என்பதற்காக, அதிமுக ஆட்சியில் இருக்கிறது என்பதற்காக, தலைவர்கள் மறைந்தும் தொண்டர்கள் இன்றும் அந்த ஆட்சியை தொடர்கிறார்களே என்பதற்காக, எப்படியாவது அந்த சீட்டை பிடிச்சிடணும் என்பதற்காக போடக்கூடிய வேஷங்களை தவிர, கேள்விகளை தவிர மற்றது அல்ல என்பது என்னுடைய திடமான முடிவு. வேறு எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். பாஜகவை நாங்கள் பெரிதளவில் ஆதரிச்சு பண்ணலை, எங்களுக்குன்னு தனித்துவம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆக தமிழக பாஜக முன்னெடுத்து நடத்தின வேல் யாத்திரையை ஆதரித்து தைப்பூசத்தை விடுமுறை நாளாக அறிவித்த அதிமுக இன்றைக்கு 20% இடஒதுக்கீடு கேட்டு பாமக நடத்திய போராட்டங்களில் இன்றளவும் ராமதாஸை சந்திக்க மறுப்பது ஏன்? அற்புதமான கேள்வி கேட்டீங்க. ஒன்று, அதாவது முருகன்ன்றது பாஜக கொண்டு வந்ததல்ல, வேல்ன்றது இப்போ இருக்கிற பாஜக தலைவர் என் முருகன் கொண்டு வந்த பிரச்சனை அல்ல. இது பரம்ப பல காலமாக இருக்கிறது. வாரியார் சுவாமிகள் எல்லாம் அதை வச்சு எவ்வளோ தூரம் நடந்திருக்கிறாரு, எத்தனை இது இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு இது தெரியாது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, 20% ராமதாஸ் அவர்கள் கேட்கிறார்களே, அதற்கு என்ன பிரச்சனை என்று. இந்த அரசாங்கம் அவருடைய பிரச்சனைக்கு இப்பொழுது 4 முறை அவர்கிட்ட நாங்கள் பேசிட்டோம், அது அவங்களும் அது சரின்னு ஒத்துக்கிற நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அவர்கள் கேட்பது, அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது என்பதை நாங்களும் உணர்கிறோம். அதே நேரத்தில் ஒருவருக்கு ஒன்று, இங்கே 4 பேர் இருக்கிறோம், 2 பேருக்கு டீ வந்து 3 பேருக்கு டீ வரலன்னா எப்படி இருக்கும்? சும்மா பேருக்கு இந்த இதுலையே
அவங்களுக்கும் கொடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன சுக்கு காஃபி கொடுக்குற நான், காஃபி கொடுக்குற நான், இன்னொன்று எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணால் சுடுதண்ணி கொடுங்கனாங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படி தான் கொண்டு வந்து பரிமாற முடியும். அதுபோல் ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த கேள்வியை வைத்து என்ன அரசாங்கத்தில் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நம்பர் ஒன். ரெண்டாவது படுகாஸ் இன்னமும் ஊத்தங்கரில் இருக்கா, இது ஊட்டியில் இருக்காங்க, அவங்க பல்வேறு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க, அதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறோம். நம்பர் டூ. மூன்றாவது தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ட்டு எல்லாம் ஒரு யூனிட் செய்து எங்களுக்கு இந்த உதவி செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள், அதற்கும் செய்கிறோம். யாரும் கேட்காமல் இந்திய துணைக்கண்டத்திலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே கலப்பு மனம் புரிந்தவர்களுக்கு என்னென்ன உதவி செய்யலாம் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடியார். கலப்பு மனம் என்பது இப்போ எல்லா வீட்டிலும் சர்வசாதாரணமாக நடக்குது. ஆண் ஜாதி பெண் ஜாதி தவிர வேறு ஜாதி இல்லை என்ற நிலைக்கு வருகிறோம். ஜாதியை பல பிரிவுகளாக பிரித்து அதற்கு உற்று பிரிவுகளை உருவாக்கி அதற்கு வேண்டிய உதவிகளை செய்து அது அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைத்து திட்டமிட்டு தானே முதல்வராக இருக்க வேண்டும் மற்றும் வரக்கூடாது என்பதை செய்த அந்த பித்தலாட்டத்தை எடப்பாடியார் அடித்து நொறுக்குகிறார். இந்த இதற்கும் வேண்டிய பிரச்சனை எடுத்து கலப்பு மனம் புரிந்தவர்களுக்கும் என்னென்ன வகையில் அவர்கள் உதவி செய்ய முடியும், அரசின் மூலமாக இடஒதுக்கீடு தரலாமா, வேலைவாய்ப்புகள் தரலாமா, வேறு ஊக்கம் தரலாமா என்றெல்லாம் நாங்கள் இப்போ கலந்து பேசி கொண்டிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையிலே அவையெல்லாம் வெளியாகும். எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலிருந்து நீங்கள் வந்து அவரோட பயணிச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 17 வருடங்கள் வந்து அவரோட ஒன்றாவே செயல்பட்டிருக்கீங்க. கட்சியில் மூத்த நபர்களும் நீங்களும் ஒருத்தர். அப்படி இருக்கும்பொழுது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருந்த அதே அதிமுக அதே ஸ்திரத்தன்மையோடு தான் இப்போவும் செயல்படுறதா நீங்கள் உணர்றீங்களா? நீங்கள் காலங்கள் பாருங்க, நீங்கள் காலையில் இருந்தால் வெயில் கிழக்குந்து இருக்கும்போது சுருன்னு இருக்கும், அதே அளவு மாலையில் இருக்கும்போது பார்த்தா அந்த இது இருக்காது, அது ஒரு மந்தகாசமாக இருக்கும், அதனால வேலையாக நடக்கிற மாதிரி இருக்கலாம். பருவம் ஒரு நிர்ணயம் செய்து ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு பருவம் ஒவ்வொரு புத்தியை நமக்கு கொடுக்கிறது. நாம் பல அனுபவங்களை புது புதியதாக நாம் பெறுகிறோம். அந்த அடிப்படையில் அந்த எம்ஜிஆர் எந்த காரணத்திற்காக கட்சியை உருவாக்கினாரோ நடத்தினாரோ ஆட்சி செய்தாரோ அப்பொழுது என்னென்ன குறைகள் இருந்ததோ அதுவெல்லாம் தொடரக்கூடியவர்கள் என்னென்ன வகையில் அவர் குறைத்து கொண்டு வந்தாரோ அந்த வழியிலே எம்ஜிஆர் மட்டுமல்ல அண்ணா எம்ஜிஆர் அம்மா இந்த மூன்று பேருடைய வாழ்விலும் அவர்கள் கண்ட அறிவுரையை அவர்கள் சொன்ன அறிவுரையை அவர்கள் கொண்ட கொள்கையை அவர்களது அனுபவத்தை நாங்கள் மனதிலே பதிய வைத்து எதை எதையெல்லாம் செய்ய முடியும் இப்பொழுது இருக்கின்ற கால நேரத்திற்கு ஏற்ப இப்பொழுது வருகின்ற கேள்விகளுக்கு பதிலாக இப்பொழுது இருக்கின்ற தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் என்னென்ன நடைமுறைகளை செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் செய்து அதே ஆட்சியை அம்மாவின் ஆட்சியை அண்ணாவின் ஆட்சியை தலைவரின் ஆட்சியை எடப்பாடியார் நடத்துகிறார். இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு செலவிட்டு தெளிவாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பதிலளித்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த மாயம் ஸ்டுடியோவிற்கு வரவழைத்து உலக நடப்புகளை மக்களிடம் எழக்கூடிய பல்வேறு விதமான உணர்வுகளை இந்த அரசின் மீது யார் யார் எந்தெந்த வகையில் என்னென்ன சந்தேகங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு பதில் அளிப்பதற்கு வாய்ப்பு தந்த உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணம் போல் வாழ்வு நாளும் நல்லனவாய் எண்ணி பழகு. மீண்டும் இதே களம் நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.